ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AWS சீரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அமேசான் வெப் சர்வீசஸில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ EC2னா என்ன, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து எப்படி லினக்ஸில் எப்படி லான்ச் பண்ணுறது, அண்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணி எப்படி லான்ச் பண்ணுறது, அண்ட் EC2ல என்னென்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்லாம் இருக்குது, இதுக்கெலாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போலாம். ஸோ இப்போ செக்யூரிட்டி குரூப்னா என்ன அப்படின்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம், ஓகே. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம எந்த மாதிரி செக்யூரிட்டியை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரூல்ஸை டிஃபைன் பண்ணி நம்ம வந்து அலோவ் பண்ணணுமா இல்லை டெனி பண்ணணுமா, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன்ஸை கொடுக்குறதான் எனக்கு என்னது அப்படின்னா செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறது. இன்னமும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வெளியிலேருந்து EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வருது, ஒரு இன்கமிங் டிராஃபிக் வருது அப்படின்னு சொன்னால் அதோ அலோவ் பண்ணணுமா இல்லை டெனி பண்ணணுமா, இல்லை ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு வெளியில் போது அவுட் கோயிங் டிராஃபிக் போது எனக்குன்னா அதை நான் அலோவ் பண்ணணுமா டெனி பண்ணணுமா. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா ஒரு ரூல்ஸ் மூலமாக டிஃபைன் பண்ணி, சரிங்களா, நான் வந்து ஒரு செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறேன், சரிங்களா. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த AWSல செக்யூரிட்டிக்கு வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரு மேஜர் ஃபண்டமெண்டல் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி குரூப் தாங்க, சரிங்களா. ஸோ செக்யூரிட்டி குரூப்ங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நான் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்னென்னா அது வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபயர்வால் மாதிரி எனக்கு வந்து ஆக்ட் ஆகும், சரிங்களா. அதாவது டு கண்ட்ரோல் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக் டு அண்ட் ஃப்ரம் AWS ரிசோர்ஸஸ், சரிங்களா. ஒன்று AWS ரிசோர்ஸஸ்க்கு உள்ளே வரணும், இல்லை இங்கேருந்து வெளியில் போகணும், சரிங்களா. ஒன்று இன்கமிங் டிராஃபிக் இல்லைனா அவுட் கோயிங் டிராஃபிக். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதான் எனக்கு என்ன, இந்த கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விர்ச்சுவல் ஃபயர்வாலை தான் எனக்கு என்னென்னா இந்த செக்யூரிட்டி குரூப்ங்கிறது எனக்கு ஆக்ட் ஆகும், புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரூல்ஸ், இதை வந்து எப்படி நம்ம இன்கமிங் டிராஃபிக்கையும் அவுட் கோயிங் டிராஃபிக்கையும் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபைனிங் ரூல்ஸ், சரிங்களா. நம்ம ரூல்ஸ் எழுதி இப்போ அலோவ் பண்ணணும்னா அலோவ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அதில் நான் கொடுக்கணும், சரிங்களா. அப்போ மட்டும் தான் எனக்கு அதை அலோவ் பண்ணும், இல்லைனா எனக்கு அது டெனி பண்ணிடும், சரிங்களா. வெளியிலேருந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு உள்ள ஒரு இன்கமிங் டிராஃபிக் வருது அப்படின்னா அதை அலோவ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வந்து நான் எழுதியிருந்தால் மட்டும்தான் அது அலோவ், இல்லைனா அது வந்து எனக்கு டெனி ஆகிடும், புரியுதுங்களா. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் வந்து நான் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டெப்போ சிக்ஸ்த் ஸ்டெப்போ செவன்த் ஸ்டெப்போ பார்த்தீங்கன்னா ஆட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு SSH அதாவது செக்யூர் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறதுனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நினைக்கலையே ஆட் ரூல் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு வெப்சைட்ஸ்லேருந்து நான் வந்து எனக்கு பர்மிஷனை வந்து அலோவ் பண்ணணும், அதாவது ஒரு செக்யூரபிள் வெப்சைட்ஸ்லேருந்து எனக்கு வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் HTTPS, சரிங்களா. HTTPS நமக்கு தெரியும், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், சரிங்களா. HTTP மூலமாக நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும்னா ஒரு அன்செக்யூர்டு வெப்சைட்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் HTTP-னா. இதே HTTPS அப்படின்னா அது செக்யூரிட்டியை டிஃபைன் பண்ணுது. ஸோ ஆக்சஸ் செக்யூரிட்டி வெப்சைட்ஸ், கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து டிஃபைன் பண்ணி அதுக்கு என்ன IP அட்ரஸ், அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் போர்ட், இதெல்லாம் வந்து அதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அந்த ரூலில், சரிங்களா. ஸோ அந்த ரூல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், புரியுதுங்களா. ஸோ என்னென்ன மாதிரி போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி குரூப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும். அதாவது பை டிஃபைனிங் ரூல் மூலமாக இன்கமிங் டிராஃபிக்கையும் அவுட் கோயிங் டிராஃபிக்கையும் நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ரூலுங்கிறது இஸ் நத்திங் பட் என்னதுன்னா பேஸ்டு ப்ரோட்டோகால், போர்ட், IP அட்ரஸ். ஸோ இது மூலமாக நம்ம வந்து ரூலை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும், புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து இது சிமிலர் லைக் எதே மாதிரினா இப்போ ஒரு நெட்ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செக்யூரிட்டிக்கு NACL அதாவது நெட்ஒர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்னென்ன ஒரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெட்ஒர்க் டிராஃபிக் எல்லாம் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் AWSல இருக்கக்கூடிய இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி குரூப் தாங்க. ஸோ ஒரு மேஜர் ஃபண்டமெண்டல் செக்யூரிட்டி AWSலனாலே இந்த செக்யூரிட்டி குரூப் தான், புரியுதுங்களா. இப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் மாட்டி அந்த அப்ளிகபிள் ஒரு அந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு நாட் அக்சசிபிள் ஆகலை, இல்லை ஏதாவது டைம் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா செக்யூரிட்டி குரூப் இஷ்யூ தான்
நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செக்யூரிட்டி குரூப்பை தான் நம்ம செக் பண்ணணும், அங்கே தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நெட்ஒர்க் ட்ரபிள் ஷூட்டிங் இதை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி குரூப் தான் வந்து ஃபண்டமெண்டல். நம்ம அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் தான் நெட்ஒர்க் ட்ரபிள் ஷூட்டிங் எரர்ஸ்லாம் நம்மளால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக செக்யூரிட்டி குரூப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம எத்தனை செக்யூரிட்டி குரூப் வேணாலும் ஆட் பண்ணலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் செக்யூரிட்டி குரூப், அதுக்கு கிளியே பார்த்திங்கன்னா ஆட் ரூல் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம நீங்கள் எவ்வளோ ரூல்ஸை வந்து ஆட் பண்ணணுமோ அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரூல் தான் ஆட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் எஃப்டிபி ஆட் பண்ணலாம், யூடிபி ஆட் பண்ணலாம், ஹெச்டிபி ஆட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ரூல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அந்த ரூல்ஸ்க்கு தகுந்தாப்பில் தான் அதை வந்து ஒன்று அலோ பர்மிஷனாக இருக்கலாம், இல்லை டெனி பர்மிஷனாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் மட்டும்தான் எனக்கு என்னது அப்படின்னா அதை வந்து அலோவ் பண்ணும், இல்லைனா என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்யூரிட்டி குரூப் அலோவ்ஸ் ஒன்லி என்னென்னா அலோவ் ரூல்ஸ் ஒன்லி, சரிங்களா? எதை அலோவ் பண்ணணும்னா நீங்கள் அலோவ் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் எழுதிருக்கீங்களோ அதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். மற்ற எல்லாத்தையுமே எனக்கு என்ன பண்ணிடும், டெனி பண்ணிடும், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து அலோவ் பண்ணது ஆனால் வந்து அதை டெஸ்டபிள் ஐபி, சரிங்களா? அதை அலோவ் பண்ணது ஆனால் அந்த ஐபிக்குள்ளே எனக்கு வைரஸஸோ மால்வேர்ஸோ இருக்கோ அப்படின்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஒன்லி வந்து உள்ளே வரலாமா இல்லை வரக்கூடாது, அலோவ் பண்ணலாமா இல்லை டெனி பண்ணலாமா, அவ்வளோதான். அதோட அது முடிஞ்சது தவிர செக்யூரிட்டினா ஒன்று அது வைரஸ் அண்ட் மால்வேர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அதெல்லாம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் அலோவ் பண்ண இது வந்து அலோவ் பண்ண இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு அதில் வைரஸ் இருந்தால் கூட எனக்கு என்ன பண்ணும், அது வந்து அலோவ் பண்ணும், சரிங்களா? அதெல்லாம் வந்து அதுக்கு பர்மிட் பண்ணாது, அதெல்லாம் வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணாதுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? ரைட். ஸோ என்ன, தே கண்ட்ரோல் ஹவு டிராஃபிக் இஸ் அலவுட் இன் டு ஆர் அவுட் ஆஃப் அவர் ஈஸி டு இன்ஸ்டன்சஸ், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு மட்டும் தான் எனக்கு என்னென்னா இந்த செக்யூரிட்டி குரூப்புங்கிறது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தே ரெகுலேட் ஆக்சஸ் டு போர்ட்ஸ், என்னென்னா அவட் ஆத்தரைஸ்ட் ஐபி ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா IPv4, IPv6 அந்த ரேஞ்சில் இருக்கும் எனக்கு. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் இன்பவுண்ட் நெட்ஒர்க், இன்பவுண்ட் அப்படின்னா இன்கமிங், அதை தான் வந்து இன்பவுண்ட்னு சொல்கிறாங்க, அதாவது ஃப்ரம் அதர், வெளியிலேருந்து உள்ளே வர்றது. ஸோ ஃப்ரம் அதர் டு இன்ஸ்டன்ஸ். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் அவுட்புட் நெட்ஒர்க், அவுட்பவுண்ட் நெட்ஒர்க் அப்படின்னா ஃப்ரம் த இன்ஸ்டன்ஸ் டு அதர், சரிங்களா? இன்ஸ்டன்ஸ்லேருந்து வெளியில் போகிறது, ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக செக்யூரிட்டி குரூப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ செக்யூரிட்டி குரூப் இஸ் நத்திங் பட் ஒரு கான்ஃபிகரேஷன், அவ்வளோதான், சரிங்களா? அலோவ் பண்ணலாமா, டெலீட் பண்ணலாமா, ரூல்ஸ் மூலமா நம்ம டிஃபைன் பண்ணலாம், புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிக் போர்ட்ஸ், அந்த ரூல்ஸ்க்கு வந்து இந்த போர்ட்டெல்லாம் ஆட் பண்ணுவோம், பார்த்தீங்களா? ஸோ என்னென்ன மாதிரி போர்ட்ஸ்லாம் இருக்குது மேஜராக பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா SSH அப்படிங்கிறது இருக்கும். SSH இஸ் நத்திங் பட் என்னென்னா செக்யூர் ஷெல், அதோட போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22. இது எதுக்குன்னா ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு லாகின் பண்ணுறதுக்காக, லாகின் இன் டு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா FTP, FTPங்கிறது என்னென்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், சரிங்களா? ஸோ போர்ட் வந்து 21. இது என்ன பண்ணுவோம்னா ஃபைல் ஷேர், அதாவது ஃபைல் ஷேரில் வந்து ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணலாம், சரிங்களா? அப்லோட் ஃபைல்ஸ் இன்ட்டு ஃபைல் ஷேர், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் FTP ப்ரோட்டோக்கால். அண்ட் நெக்ஸ்ட் உள்ளது என்னது அப்படின்னா செக்யூர் FTP, சரிங்களா? அதான் செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் SFTP, அதோட போர்ட் பார்த்தீங்கன்னா 22. ஆல்ரெடி SSH போதும் பார்த்தீங்கன்னா 22 தான். ஸோ இதுவும் அதே மாதிரி 22னா என்னென்னா அப்லோட் ஃபைல்ஸ் யூசிங் SSH, SSH யூஸ் பண்ணி ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுது. ஸோ அதனால தான் SSH போர்ட் 22, அது இங்கேயும் அதே 22 தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTTP, இதோட போர்ட் பார்த்தீங்கன்னா 80. இது என்ன பண்ணோன்னா ஆக்சஸ் அன்செக்யூர்ட் வெப்சைட், சரிங்களா? HTTPனாலும் HTTPS அப்படின்னாலும் அந்த S இன் லாஸ்ட்டுள்ள எஸ்ங்கிறது செக்யூரிட்டி டிஃபைன் பண்ணது. ஸோ வந்து ஒரு அன்செக்யூர்ட் வெப்சைட்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் HTTPனா. இது நமக்கு மேஜராக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதே தான் இங்கேயும் HTTPSனா போர்ட் பார்த்தீங்கன்னா 443. ஸோ ஆக்சஸ் செக்யூர்ட் வெப்சைட்ஸ். தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா RDP. RDP இஸ் நத்திங் பட் என்ன, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால். இதோட போர்ட் பார்த்தீங்கன்னா 3389, சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுவோம், லாகின் டு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ், அதாவது SSH அப்படின்னா லாகின் டு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ், இதே RDP அப்படின்னா லாகின் டு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், செக்யூரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதாங்க செக்யூரிட்டி குரூப். ஸோ உங்களுக்கு இப்போது செக்யூரிட்டி குரூப்னா என்னங்கிறத பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். டெஃபினட்டாக எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.